லிட்டில் டாக்ஸோட பிக் பாஸில் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து காணாமல் போன பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ். எஸ், பேப்பரில் ஆட் கொடுக்குற அளவுக்கு இவர்களை பார்த்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து காணாமல் போன பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றி தான் வந்து இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். அதில் சீசன் ஒன் எடுத்துக்கிட்டால் வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி லிஸ்ட்டு ரெடியாகுது, பட் சீசன் டூவில் எடுத்துகிட்டா போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு. நேற்று பார்த்தோம்ல ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டோட அதிகமாக போயிட்டே இருக்குது. சீசன் ஒன்றுக்கு வந்துடும். சீசன் ஒனில் ஃபஸ்ட் ஆள் இவரை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு படம் நடித்தார், மாநகரம்னு ஒரு படம் நடித்தார். அந்த படம் ஹிட் ஆச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் போனாங்க. கமல் சார்ட்டியே சார் இப்படி தான் பேசினார். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 16 பேர் போனாங்கல்ல ஃபஸ்ட் சீசனில், அந்த வீட்டுக்குள்ளே போயுமே காணாமல் போனது இவர் மட்டும்தான். வீட்டுக்குள்ளே இருக்காரா இல்லையான்னு தெரில. அப்புறம் வந்து வீட்டில் ஹாஸ்டலில் வளர்ந்த பையன் போல இருக்கு, அதனால் வந்து இல்லை சார் நான் வீட்டுக்கு போகணும் சார், சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களே டாக்டரை பார்த்து அப்படியே அனுப்பிச்சாங்க, போயிருங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரெண்டாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அனுயா. அவங்கள பற்றி சிவா மன சக்தி அவங்க நடித்தாங்களே அனுயா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நண்பனூர் படம் நடித்தாங்க, கொஞ்சம் ஃபெமிலியர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்தாங்க, கமல் சார்கிட்ட பவ்யமாக பேசி பிக் பாஸ் வீட்டில் போனாங்க. அவங்களும் வந்து வீட்டை விட்டு வெளியே போனாங்க. வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஒன்றும் தெரியல. கஷ்டப்பட்டு பூனையிலேருந்துலாம் வர வச்சாங்க, கஷ்டப்பட்டு தமிழ் திக்கி தண்ணீர் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஆளே காணும். இதில் மூணாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காஜல் பசுபதி. காஜல் பசுபதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பாதியில் தான் உள்ளே போனாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ பண்ணாங்க, அவங்களும் ட்ரை பண்ணி ரவுடி அந்த வக்கீல் லாயர் அந்த மாதிரிலாம் ஒரு டாஸ்க்கு பண்ணி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது டான்ஸ் மாஸ்டர் அந்த ஃபஸ்ட்டு முதல்ல பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையில் மாட்டி அது ஒரு மாதிரி போச்சு. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு அவங்களே ஆளை காணும். நாலாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னே சௌக்கியமா பிக் பாஸ் இது ஐயா இந்த எலிமினேஷனுங்கன்னா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்ட கஞ்சாகிருப்பு. அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னே தெரில. ஒரு கட்சியில் செஞ்சார், கட்சியில் சேர்ந்து இங்கே பாருங்கண்ணே இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு எது இதெல்லாம் பண்ணிட்டுருந்தார், கட்சியில் சேர்ந்து என்னமோ பண்ணிட்டுருந்தாரு. நான் அவரையும் ஆளுக்கானேன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அஞ்சாவதா, இதுதான் முக்கியமான ஆள், ஆனால் நம்ம அடிக்கடி பேசுகிற ஆள் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டா இந்த ஆள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. எஸ், யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜூலி. ஜூலினால தான் பிக் பாஸே போச்சு. ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் கமிட் பண்ணாங்க பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம், ஆனால் கமிட் மட்டும் தான் பண்ணாங்க, நடித்தாங்க, நடிச்சு மட்டும் போயிட்டாங்க, ரிலீஸ் ஆகவே இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மன் ஒரு படம் பொட்டாமனும் ஏதோ ஒரு படமாக டீசர் ரிலீஸ் ஆச்சு, அதோட சரி முடிஞ்சு போச்சு. அப்புறம் டாக்டர் அனிதா எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயோகிராஃபி எடுத்து பண்ணுறதா பிளான் பண்ணாங்க, அதோட சோழி முடிஞ்சு. அரசியலுக்கு வர என்னாங்க அதோட சோழி முடிஞ்சு. எத்தனை சோழி முடிஞ்சு ஒரே சோழி தான். ஓகே, அடுத்த பிக் பாஸ் சீசன் டூ அப்படியே வந்தால் வந்து லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்ன பாட்டு, அது ஏதோ ஒரு பாட்டு வரும், ஏதோ ஒரு பாட்டு அப்படி அழகாக பாடினாங்க, அழகாக பாடி மீம்ஸாக தெரிச்சுது மமதிச்சாரி. என்ன ஆனாங்கன்னே தெரில. போன பிக் பாஸ் வந்து நல்லா பண்ணாங்க அவங்க, தமிழ் பெண் அது இதெல்லாம் சொன்னாங்க. ஒரு சில பேர் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணாங்க, பட் அதை பற்றி ஐ டோன்ட் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. நோ, என்ன பண்ணாங்க என்ன ஆனாங்கன்னே தெரில. இப்போ மமதிச்சாரின்னு போட்டால் பிக் பாஸ்லாம் வர மாட்டேங்குது. அவங்க பழைய அந்த வீஸெல்லாம் பண்ணியிருப்பாங்களா, அந்த லிஸ்ட் தான் என்ன வருது என்ன பண்ணுறேன்னு தெரில. ஓகே, அதில் ரெண்டாவது ஆள் வந்து பாட்டை சொல்லிட்டோம், அதுக்கு அடுத்தாலே சொல்லிடுவோம். விஜய் டிவியில் ஒருத்தர் வந்து உள்ளே கூப்பிடணும்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டாங்க. சிங்கிங் கேட்டகரியில் அவர் கூப்பிட்டாங்க, அனந்த் வைத்தியநாதன் உள்ளே கூப்பிட்டாங்க. அவரும் நல்லா பாட்டு பண்ணார். மமதிச்சாரி பாடினதுக்கு இப்படிலாம் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணிட்டு செவுத்தை உடச்சிட்டு வெளியே போயிடும் அப்படின்னாரு. பாதியில் வந்தார், உடச்சிட்டு போனார். இதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கம்முன்னு வீட்டில் உட்காந்துருக்காரு. அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து மிக முக்கியமான ஆள். எஸ், மசாஜ் பண்ணுறதுல ஃபேமஸான ஆள் வைஷ்ணவி தான். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அப்பப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருந்துச்சு, இந்த ஃபோட்டோலாம் பட்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், பெட்ஸுக்கு நான் இவ்வளோ கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு மேரேஜ்லாம் நடந்துச்சு. எஸ், நான் கூட ஜஸ்டின் பேபருக்கு தான் மேரேஜ் நடந்துச்சுன்னு பார்த்தா அவங்களோட கட்டு, பட் கட் நல்லா இருந்துச்சு, ஹேர் கலரிங் நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக மேரேஜ் நடந்திருக்கு, வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சத்தியமாக தெரியாமல் இருந்துச்சு. ஓகே, அதன் அடுத்து ரம்யா என்எஸ்கே பிக் பாஸ் வீட்டு போகிறதுக்கு மட்டும் நல்லா பாட்டு பாட்டுருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நல்லா பாட்டு பாட்டுருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டு பிக் பாஸ் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் பாட்டே பாடல, ஏன் தெரில, என்னாச்சுன்னு தெரில, ஏதாச்சுன்னு தெரில. எஸ், காணா அவங்கள கேட்டுக்கிறோம், அடுத்த இன்டர்வியூவில் பார்த்தா பண்ணுவோம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கவங்க வந்து முக்கியமான ஆள், டைட்டில் வின்னரே அவங்க தான். வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க, அப்பா பிச்சுக்கா போகுதுரா அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க அவங்க ஃப்யூச்சர். பட் இருக்குது, ஒரு சில ப்ராஜெக்டில் கமிட் பண்ணியிருக்காங்க, பட் அடுத்த சீசனே வந்துருச்சு, ஒரு படம் கூட வரல, என்னாச்சு ஏதாச்சு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், ரித்விகா வீட்டுக்குள்ளே இருந்தப்போ டார்ச் லைட் ஒன்று படம் ரிலீஸ் ஆச்சு. இவங்களை வச்சு அந்த தமிழில் ஒன்று வச்சாங்க, மூவி ஃப்ளோர் ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆச்சு, அது அழிச்சுங்க. பட் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க, ஒரு படம் வரலீங்க, என்னாச்சுன்னு தெரிலிங்க, ஏதாச்சுன்னு தெரிலிங்க. நாளைக்கு என்ன டாபிக் பேசலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் அதை நாளானைக்கு தான் பேசுவேன், ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு டாபிக் டிசைட் பண்ணிட்டு நாளைக்கு என்ன பேச போகிறதுன்னு. ஓகே, மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் ஒரு புது டாப்பிக்கோட. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன், பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் துணை. நன்றி. Thank you.